விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி கீரை விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி நிலத்தை வந்துட்டு எப்படி உழவு ஓட்டுறோம், அதே மாதிரி மேட்டு பாத்தி எந்த மாதிரி முறையில அமைக்கிறோம் அப்படின்னு பத்தி தான் ஒரு வீடியோ வந்துட்டு பதிவு போட்டிருக்கோம். நண்பர்கள் பாக்கலன்னா போய் பாருங்க. இந்த பதிவுல வந்துட்டு இந்த மேட்டு பாத்தி முறையில வந்து நம்ம கீரையை வந்துட்டு எந்த மாதிரி பாவுறோம், விதைக்கிறோம் அப்படின்னு பத்தி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கீரை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். மண்ணில் வந்துட்டு, அதாவது விதையை வந்துட்டு நம்ம கீரை விதை எப்படி போகணும்னா, ரொம்ப பொடியாக இருக்குது. பாலாக்கீரை இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம மேக்ஸிமம் கையிலே எடுத்து அப்படியே விதையை டைரெக்டாக எடுத்து நம்ம பாவிடலாம். ஆனால் அரைக்கீரை சீரகீரைலாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பொடுசாக இருக்கும். அதை நம்ம கையில் எடுத்து பாவணும்னா ஒரு சில இடங்கள் அப்படியே கும்ப கும்பலாக விழுந்துடும். அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்ம கொஞ்சம் மண் நம்ம ஆற்று மண் மாதிரி ஏதாவது ஒரு மண் கொஞ்சம் பொல பொலன்னு இருக்க மண்ணை எடுத்துகிட்டு ஒரு கிலோவுக்கு ஒரு 5 கிலோவிலேருந்து 6 கிலோ மண்ணு சேர்த்துக்குறோம். மண்ணு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே அப்படியே பாவுறப்ப என்னன்னா, ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனாக விழுந்துடும். விழுகிறப்ப நம்மளுக்கு முளைக்கக்கூடிய கீரையை வந்துட்டு பார்த்தோம்னா, நம்ம கரெக்டாக ஒரு கணிப்பு வைக்கிறோம்னா அந்த கணிப்புக்கு தக்க நம்ம முளைக்கும். நம்ம கையில் எடுத்து போனோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்காது. இது மண்ணில் பாவுறப்ப நல்லாயிருக்கு. மண்ணில் பாவிட்டு நம்மளுக்கு அடுத்து 2 நாளில் வந்து நம்மளுக்கு முளைப்பு வர ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த கீரை விவசாயத்தில் வந்து கீரையை வந்துட்டு பார்த்தோம்னா மண்ணில் கலந்து சேப்பு தண்டுக்கிற அரைக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு 12 பாத்தி வந்துட்டு நம்ம மேட்டு பாத்தியில் பாவியாச்சு. பாவிட்டு மேலே வந்துட்டு மக்குன எரு உரம் வந்துட்டு நம்ம அப்படியே மேலே தூவி விட்டுட்டு, அதாவது கீரையை பாவி விட்டுட்டு மறுபடியும் மேலே வந்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு, விரலை வச்சு கிண்டி விட்டுட்டு அப்படியே மறுபடியும் வந்து நமக்கு சாணத்தை வந்துட்டு போட்டு நிறைய விட்டுன்றப்போ 1-2 மேலே தெரிகிற விதைகள் வந்துட்டு அந்த சாணத்தில் வந்து கவர் ஆகி நம்மளுக்கு அடுத்து தண்ணி விடுறப்போ முளைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம பாய் விட்டுட்டு உடனே வந்து நம்ம ரெயின் ஹவுஸில் வந்துட்டு தண்ணி விட்டுட்டோம். மழை நீர் தெளிப்பு அந்த மாதிரி ரெயின் ஹவுஸில் வந்து தண்ணி விட்டுட்டோம். 2 நாள் அடுத்து முளைப்பு வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய கீரை விவசாயத்தோட ஒரு இது வரைக்கும் நம்ம இந்த முறைகளில் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்த ஏரியாவில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடியன்றக்காக நம்ம அடுத்தடுத்து பூச்சி விரட்டிகள் நிறையா வந்து நம்ம தயார் பண்ணி வைக்கக்கூடிய பதிவுகளும் நம்மளோட சேனலில் போட போகிறோம். ஒரு 3-4 மூலிகை பூச்சி விரட்டி, இஞ்சி பூண்டு கரைசி, அந்த மாதிரி ஒரு 3-4 பூச்சி விரட்டி கரைசி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்மளோட அடுத்தடுத்த பதிவில் இந்த பூச்சி விரட்டி சம்மந்தமான பதிவுகள் வரும். நண்பர்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம விவசாயம் விரும்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்கள் உங்களோட ஆதரவு நம்மளோட சேனலுக்கு எப்போவுமே தேவை. நன்றி, வணக்கம்.